உடையப்பா வடிவுக்கு மட்டுமில்ல, நீ வந்தது என்ன தவிர இங்க வேற யாருக்கும் தெரியல உடையப்பா. இப்ப உன்னை எல்லாருக்கும் நான் காட்டுறேன். ரெண்டு பேரும் நின்ன இடத்துல அப்படியே நில்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவரத்துக்காக உங்களை நான் சந்திக்க வைக்கல. உடையப்பா, ஒரு வருஷமா நான் கேட்டு உன் பொண்டாட்டி சுவடிய தரமாட்டேங்கிறா. அவகிட்ட அது இல்லைங்கிறா. நீ சொல்லு, அவகிட்ட இல்லையா? நீ எத்தனை வருஷம் கேட்டாலும் வடிவு கிட்டே உனக்கு சுவடி கிடைக்காது. ஏன் சுவடி வடிவு கிட்டே இல்ல? அப்படின்னா சுவடி வேற யார்கிட்ட இருக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன வடிவு, இப்பவும் உன் புருஷன் புடிவாதம் பிடிக்கிறான்? என்ன, உன் பையன் உனக்கு வேணாமா? என்னங்க சொல்லிடுங்க, இவன் இதுக்காகவே நம்ம வளவனை கடத்தி வச்சிருக்காங்க. இந்த கொலகார பாவி சுவடி கிடைக்கலன்னா நம்ம வளவனை கொன்னுடுவாங்க. நீங்களும் இல்லாத இந்த நேரத்துல நம்ம வளவனையும் இழந்துட்டு என்னால தனிமரமா நிக்க முடியாதுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, எங்க பொண்ணே போனதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் உயிரோடு இருப்போம்னு நினைக்கிறீங்களா? பொண்ணு போய் புருஷனும் போயிட்டான், இங்க நான் மட்டும் எதை கட்டி ஆள போறேன்? போறதுன்னு முடிவாயிட்டான். மூணு உயிரும் ஒன்னா தானே போகும், மூணு உடலும் ஒன்னா தானே வேகும். டேய் கருப்பண்ணா, நீ என்ன கொன்னதும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து என்ன நெருக்கடியில தள்ளிட்டல்ல? இப்ப சொல்றா, நான் ஆவிய அலையறதுனாலயோ இல்ல இவங்கெல்லாம் உயிரை விட்டுருவேன் சொல்றதுனாலயோ நான் சுவடி எங்க இருக்குன்னு சொல்லல. பரம்பரை பரம்பரையா, தலைமுறை தலைமுறையா, பயபக்தியோட நாங்க பாதுகாத்து வந்த அந்த ஓலச்சுவடிக்கு உண்மையிலே சக்தி இருந்தா அந்த ஓலச்சுவடியே எங்களை காப்பாத்துங்கிற நம்பிக்கையில சொல்றேன். சிவன் கோயில்ல சிவலிங்கத்துக்கு பின்னாடி அந்த ஓலச்சுவடி இருக்கு. போ போ, எடுத்துக்க போ. போறேன். அந்த சுவடியை உன் பொண்டாட்டி எடுத்து வந்து என்கிட்ட தார வார்த்து கொடுக்கட்டும். ஒருவேளை சுவடி இல்லைன்னா சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். ஏய் வா. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த சுவடி அங்க கோயிலே இருக்கணும். எந்த உயிருக்கு ஆபத்து வராம அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். நாங்க வர மாப்பிள்ள. அப்படி போறதா இருந்தா இங்க ஒரு உயிர் மட்டுமா போகும்? எத்தனை உயிர் போகும், எப்படி போகும்? நீ தினமும் ஆறு கால பூஜை செஞ்சு வாரத்தில் ஏழு நாள் விரதம் இருந்து கும்பிடுறே சாமி, அந்த சாமியை போய் கேளு. இத பார், இப்ப சொல்றேன், இந்த வீட்டுல ஒரு புழு பூச்சிக்கு ஏதாவது நடந்தா கூட
ஒரு சாமி படம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. நம்மள காப்பாத்தலைனா அதுக்கு அப்புறம் சொபத்துக்கு சுமையா தொங்குற அந்த சாமி இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? என்னாச்சு அம்மா, ஏன் அழறாங்க? ஐயா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்காரு? வளவனும் வடிவுக்காவும் எங்க? அம்மா மோசா, ஐயோ மோசா, ஏமா இப்படி எப்படி இன்னும் உயிரோடு இருக்கிறீங்கன்னு கேக்குறியா? ஐயா என்ன சொல்றீங்க? மோசா நீ எங்க போன? நீ இங்க இல்லாத ஒரு நாள்ல. ஐயோ ஐயா என்னைய நடந்தது? அம்மா ஏன் இப்படி அழறாங்க? வடிவாக்காவும் வளவனும் எங்க சொல்லுங்க ஐயா. என்னத்த சொல்றது, செத்து போயிட்டான் நம்பி. நாம தூக்கி புதைச்ச கருப்பணசாமி உயிரோட வந்துட்டான். கருப்பணசாமி உயிரோட வந்துட்டானா? என்ன சொல்றீங்கயா? அட போப்பா, பாட்டி வட சுட்ட கதைய சொல்றேன். ஐயா ஆமாப்பா, அவன் உயிரோட தான் இருக்கா. சுமனுக்காக அவன் பலவனை தூக்கிட்டு போயிட்டாப்பா. பலவனை காப்பாத்துறதுக்காக வடிவு கருப்பண்ண சாமிய கூட்டிக்கிட்டு பெரிய வீட்டுக்கு போனா. அங்க போய் தம் புருஷனோட ஆவி கிட்ட பேச வச்சா. வேற வழி இல்லாம அந்த ஆவி வளவனை காப்பாத்துறதுக்காக ஓலச்சுவடி கோயில்ல இருக்குங்கிற உண்மையை சொல்லிடுச்சு. உடனே அவன் வடிவை இழுத்துக்கிட்டு சுவடியை எடுக்க கோயிலுக்கு போயிட்டான். ஒருவேளை சுவடி அங்க இல்லைன்னா அந்த பாவி வடிவையும் வளவனையும் கொண்டுடுவா, கொண்டுடுவா. அம்மா வந்தது கருப்பணசாமி கிடையாது, என்னோட எதிரி லீஸ்வாங். யாரது லீஸ்வாங்கா? ஆமாங்கய்யா, அவன் யாரு நான் யாருங்கிற முன்கதை சொற்கள்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல. நான் உடனடியா கோவிலுக்கு போறேன். வடிவக்காவையும் வளமணியும் மட்டும் இல்ல, சுவடியையும் காப்பாத்தி ஆகணும். நான் வரேன். பூத குலத்தை சேர்ந்தனா தெய்வ சந்நிதிக்குள்ள நுழைய கூடாதுதான். ஆனா உன்னை தரிசிக்காம என் பிரார்த்தனைய உன்கிட்ட சொல்லாம நான் தயங்கி நிற்கிற சூழ்நிலையில இப்ப இல்ல. உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை.
உடையப்பாவோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். அவர்கிட்ட இருக்கிற அற்புத சுவடிக்காக முதல்ல கருப்பண்ணசாமியும் இப்ப கருப்பண்ணசாமியோட உருவத்துல லீஸ் வாங்கும் பல தகிடத்தம் பண்றாங்க. உண்மையான கருப்பண்ணசாமி அழிஞ்சிட்டான், ஆனா அவனுடைய உருவத்துல இருக்கிற லீ சுவடியை நெருங்கிக்கிட்டு இருக்கிறான். சுவடி அவன் கைக்கு போகாம நீதான் காப்பாத்தணும். அத உரியவர்கிட்ட சேர்க்கிற வரைக்கும் நீதான்ப்பா பாத்துக்கணும். நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். ஏய் வடிவு, கோயிலுக்குள்ள நான் வரமாட்டேன், நீ போய் சுவடி எடுத்துட்டு வா. ஒருவேளை சுவடி இல்லைன்னாலும் இல்லை சுவடி இருந்து நீ அதை எடுத்துட்டு வரலைன்னாலும் நீ உன் பையனை உயிரோட இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரத போ. பாடம் கற்பிக்காம விட மாட்டேன். யார் அவனை கட்டி போட்டது சொல்ற? யார் நல்ல நேரத்துல வந்து எங்களை காப்பாத்திட்டப்பா.
என்ன கருப்பண சாமி, ஓலச்சுவடி கிடைச்சதா? என்னமோ ஓலச்சுவடி கிடைக்கலனா வளவனை கொன்னுடுவேன்னு சொன்னியாமே. இந்தா வளவன், கொள்ளு 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 கருப்பணசாமி. ம், கொள்ளு. டேய் மூசா, நான் யாருன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வேண்டாம். எனக்கு நீ யாருன்னு தெரியும். உண்மையான கருப்பணசாமிய நான் சாகடிச்ச பின்னாடியும் அவனுடைய உடம்புல புகுந்து இவங்க வாழ்க்கையில இவ்வளவு தூரம் விளையாடி இருக்கியே, நீ யாருன்னு இவங்க தெரிஞ்சுக்க வேணாமா?